பெரம்பலூர் மாவட்டத்தில் பப்பாளி பழத்திற்கு நல்ல விலை கிடைத்தும் மழையால் உற்பத்தி குறைந்திருப்பதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். பெரம்பலூரில் தோட்டப்பயிர் சாகுபடியில் வெங்காயம் மறைவள்ளி கிழங்கிற்கு அடுத்தபடியாக பப்பாளி அதிக அளவில் சாகுபடி செய்யப்படுகிறது. அரும்பாவூர், மலையாளப்பட்டி, பூஞ்சோலை, அன்னமங்கலம் மற்றும் வடக்கு மாதேவி உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயிகளில் பப்பாளி சாகுபடியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்நிலையில் தொடர் மழை காரணமாக பப்பாளி மரங்களின் வேர் அழுகி பழங்களின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. பருத்தி, மக்காச்சோளம் போன்ற பயிர்களுக்கு இழப்பீடு வழங்குவதைப் போல தோட்டக்கலைத் துறையினர் ஒத்துழைப்புடன் பப்பாளி விவசாயிகளுக்கும் நிவாரணம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. இந்த வருஷத்தில் மழை அதிகமாக பெஞ்சு செடியெல்லாம் அழுகல் கொடுத்துருச்சு. மழையினால் இந்த வேர் அழுகல் எல்லாம் கொடுத்து மரம் அது அந்த மாதிரி நடக்குது. காடு பூரா வயல்லாம் ஊத்தெடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அந்தாண்ட இளஞ்செடி போட்டிருக்கோம், அந்த இளஞ்செடி பூரா எல்லாம் அழுகி போச்சு. இப்போ இந்த பெரிய மரமாக இருக்கும் கொஞ்சம் தாங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து நல்ல பருவத்துக்கு வந்த உடனே எல்லாம் இந்த மாதிரி மழை பெஞ்சு அழுகி போச்சு. உங்களுக்கே தெரியும் பாருங்கள், மரத்தெல்லாம் எதுவுமே தலை கிடையாது, எல்லாம் வெறும் மரமாக தான் நிற்கிது. இதெல்லாம் வந்து தோட்டக்கலை துறையில் வந்து கணக்கெடுத்து எங்களுக்கு கொஞ்சம் நிவாரணம் கொடுத்தாங்கன்னா மீண்டும் நாங்கள் இந்த பயிரை பண்ணி எங்களுக்கு உற்பத்தி பண்ணி மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கு எங்களுக்கு உதவியாக இருக்கும்னு சொல்லி கேட்டுக்கிறோம் சார். கடந்த ஆண்டு பப்பாளி விளைச்சல் அதிகரித்து 1 கிலோ 4 முதல் 6 ரூபாய்க்கு மட்டுமே விற்கப்படுவதாக விவசாயிகள் கூறுகின்றனர். ஆனால் நடப்பாண்டு கிலோ 15 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படும் போதும் உற்பத்தி குறைந்திருப்பதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.